ಮತ್ತೆ ಅಣ್ಣ ಒಂದು ಗಾರ್ ಯಾರ್ರಾ ಮ್ಯಾನೇಜರ್ ಮ್ಯಾನೇಜರಾ ಅವ ಏನ್ ಇಂಗೆ ಬಂದ ಎನ್ನಂಗಡ ಇವನಿಗೆ ಓ ಸಾರ್ ವಣಕ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு பாத்து இது என்ன ஒர்க்ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க்ஷாப் குள்ள நுழைஞ்சியா இது என்ன இடம் தெரியுமா சுத்தி பார் எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கைய கட் ஆகிடும் வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு உன் பேர் என்ன கிருஷ்ணன் என்ன படிச்சிருக்க இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா யோ கிண்டலா கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க இதுக்கு ஒண்ணு கண்டு வந்து ஆயிடுச்சு ஆ இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தெரியுதா நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க கேள்வி கேட்காதீங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் உங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம் கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு அப்புறம் பேசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக் அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான் ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் இவங்க அப்பா செத்து போனாரு அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு இல்லன்னா இவர் இனிமே நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ஓகே ஏய் பேர் என்ன முத்து ஆ முத்து ஆ எவ்வளவு படிச்சிருக்க வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்க ஒழுங்கா வேலை செய்வியா ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற உழைச்சு சாப்பிடணும் கிருஷ்ணா லெப்ட் கொஞ்சம் லெப்ட் யோ உன் லெப்டியா என்னையா பண்ற என்ன செய்யற வேலை செய்யற இறங்கி வாயா அட வாப்பா என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல என்ன இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம் சினிமாவுக்கு இப்போ போப்பா அட இருப்பா நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு ஆமா நம்ம பிரபு படம் ஆமாப்பா அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டையில என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க அதை எவனாவது விடுவானா டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு டிக்கெட் வேணும் டிக்கெட்டா இல்லங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க ஐயோ மாமா பின்னலே எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா சரி மாமா செத்துட்டாரு இப்ப என்ன வேணும் அதுக்கு நீங்க திட்டுவேங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கிறோம் வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க கெட் லாஸ்ட் வாங்குறோம்
ஒண்ணுக்கு போயிட்டு வந்தா இங்கதான் கண்ணன் காணோம் போத போதுவா அப்படி போட காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா? நீ வேற கை குட்டு எல்லாமே நினைஞ்சு போச்சு. காஞ்சி துண்டு கேக்குறேன். அப்ப உடனே ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏன் ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம் மாதிரி? அதான் வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும், ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். பிளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செய்தி கொடுங்கடா. அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய, வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செய்தி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ, ஆனதாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செய்தி வாங்கி. நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அத நீங்களே வச்சுக்கீங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா? வாங்கி போ, இல்ல வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு மோதிரம் வாங்க. கைய தூக்கிட்டு விட மாட்டியா?